இல்ல, அதாவது என்னன்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து இப்ப நம்மளை சரி பண்றதுங்கிறது நம்முடைய முயற்சியோட சேர்ந்தது, நம்முடைய முயற்சியில சேர்ந்து நம்மளை விடுபடுறதுங்கிறது வந்து இந்த கர்ம பலனோட சேர்க்கறது இல்லை. நமக்கு நிகழக்கூடிய சம்பவங்கள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது, துக்கம் அளிக்கக்கூடியது, நமக்கு அந்த மாதிரி ஒரு அம்சத்துல இருக்குன்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த துயரத்தை கொடுக்கணும், துயரத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சம்பவம் நடக்கிறது, நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக ஒரு சம்பவம் நடக்கிறதுங்கும் போது அது கர்ம பலனோட சேருது. இப்ப இது என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம நல்லது தேடுறது நம்முடைய கடமை, கடமை இது வந்து நம்மளுடைய இதுகளில் வந்துடுது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்போ சாஸ்திரங்கள்லயுமே என்னன்னு உதாரணமா நம்முடைய கர்ம பலன் படி இது நம்ம நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ புதுசா நமக்கு செய்யறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? நான் எது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதுபடிதான் நடந்ததுன்னு சொல்லி சொன்னா புதுசா நமக்கு ஒரு கர்மாவும் சேர்க்கவே முடியாது. அப்போ வந்து அதான் வந்து பிராரப்தம்ங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு 40% தான் பிராரப்தத்தினுடைய பவர், ஒரு 60% நமக்கிட்ட இருக்கு. அப்போ இப்போ ரெண்டுமே 50-50 வச்சுக்கிடுங்களேன், நியூட்ரலைஸ் ஆகி இதுவும் நடக்காது அதுவும் நடக்காது. அப்போ அதோட ஒரு 10% நமக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நாம இஷ்டப்படி செய்ய முடியும். அப்போ உண்மையிலே வந்து ஒரு 10% நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துருந்ததுனாலே நம்ம 60% ஆயிடும். இப்போ அங்கே ஒரு 10% மைனஸ் ஆகிட்டனாலே அது 40% மாறிடும். அப்போ அதோட நம்ம 20% கூட தான் இருக்கும். அப்போ அதனால தான் புதுசாக செய்கிறது நம்ம ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது. அப்போ அந்த ஆகாமிய கர்மா வந்து நம்ம கையில் இருக்கிறதுனால நம்முடைய செயல்களை நம்ம மாற்றி அமைச்சு சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலை வேணால் நம்ம பிராரப்தான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை மீறி நம்ம செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் இருக்கும் பொழுது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புறத்துலனால நம்ம அகத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டு இருந்தோடு செய்யும்பொழுது தான் அது ஒரு நல்ல காரியங்கிறது வரும். உதாரணமாக நாம் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சதுனால தான் அது வந்து அது ஒரு நல்ல செயலாகவும் வரும். அதே மாதிரி ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினச்சி கெடுதல் பண்ணால் தான் அது கெடுதலாகவும் வரும். நம்ம கெடுதல் பண்ணணுங்கிறே நினைக்கிற நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டோன்னு சொல்லிச்சோம்னா அது கெடுதலாக சேராது. செயலோட இருந்தாலுமே கூட ரெண்டும் சேரும், மனமும் இருக்கணும் செயலும் இருக்கணும். இது வந்து கர்மாக்கள்ங்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, மனப்பதிவுகள்ங்கிறது சம்மந்தம் பண்ணலாம். இப்போ வந்து மனப்பதிவுகள் நம்முடைய கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, கேரக்டர் மட்டும்தான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், அதுவும் கான்சியஸ் மைண்டில் கிடையாது, சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த மனப்பதிவுகள் வந்து அதோடைய நம்முடைய கேரக்டர் நம்முடைய இயல்புகளாக நம்மகிட்ட வந்துட்டு, இப்போ அந்த இயல்புகள்ங்கிறது வந்து கான்சியஸாக வெளிப்படும், ஏதாவது ஒரு உணர்வாக வெளிப்படும், வெளிப்படுற போதே அது பவர்லெஸ்ஸாக போயிடும். இப்போ அந்த பவர்லெஸ்ஸாக போகிறத வந்து நம்ம அதை வந்து ஒரி வண்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உதாரணமாக இவர் நம்முடைய ரமண மகரிஷி வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார், அது வேற ஒரு சந்தர்ப்பத்தையும் சொல்லுவார். அதான் ஒரு அரசன், அவன் வந்து ஒரு கோட்டைக்குள்ள நம்ம பலமான கோட்டைக்குள்ள இருக்கிறான். அப்போ எதிரி மன்னன் வந்து அவனை முற்றுகிட்டுறான், ஒரு பெரிய சேனையோட வந்து முற்றுகிட்டுறான். இப்போ அவனால் அந்த பெரிய சேனையாக இருந்தாலும் அந்த கோட்டையை உடைச்சிக்கிட்டு அவனால் உள்ள வர முடியாது. இப்போ உள்ள இருக்கிற மன்னனாலே என்ன பண்ணுச்சுன்னா வெளியே வந்து அந்த சேனையை ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா இவன்கிட்ட இருக்கிறது லிமிட்டடாக, ஒரு 1000 பேர் அவன்கிட்ட இருக்கிறான், இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் வெளியே இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர்களை வச்சு லட்சக்கணக்கான சேனையை வந்து இவனால் ஜெயிக்க முடியாது. அதனால இவன் வெளியே வந்து அவங்கள ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வெளியே உள்ளவங்களாலையும் கோட்டை உடைச்சிட்டு உள்ளே வர முடியாது. இப்போ உள்ள நுழையணும்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் நுழையிறதுக்கு மட்டும் ஒரு வாசல், இப்போ யாராவது ஒருத்தர் உள்ள நுழைஞ்சாச்சுன்னு சொல்லி சொன்னால் நுழைஞ்ச உடனே தலையை வெட்டிடலாம். இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சப்கான்சியஸுக்கும் கான்சியஸுக்கும் உள்ள தொடர்பு. இந்த சப்கான்சியஸில் இருந்து நம்முடைய பதிவுகள் வந்து இது கான்சியஸில் வெளிப்படும் பொழுது அது 1/1 தான் வெளிப்படும். அட்டிய டைம் வந்து எல்லாம் வெளிப்பட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால் கான்சியஸாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 1/1 வெளிப்படும் பொழுது வரும்போதே நம்ம அது வந்து வந்த உடனே டிசப்பியர் ஆயிடும். இப்போ நாம் வந்து அப்படி கோட்டைக்குள்ளே நுழையிற ஒருத்தனை வந்து தலையை வெட்டி க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உள்ளே நம்ம 1000 பேர் இருக்கோம், வர்றவங்க ஒருத்தன் தான், அவனை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் எனக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துன்னு வேலைக்காரனாகவே மாற்றிக்கிடலாம். அதனால் என்ன சொன்னால் நம்முடைய வந்து இந்த சம்ஸ்காரங்கள் மனப்பதிவுகள் எல்லாம் கண்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி அதை எராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிடலாம், நமக்கு வேலையை வேலைக்காரனாகவே பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கணும், பயப்பட்டு அதை இல்லாமல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எப்போ வந்து நமக்கு வந்து லிபரேஷன் ஆகிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாலே எல்லாமே வந்து பவர்லெஸ்ஸாக மாறிடும், அதனுடைய டோட்டல் வீரியம் வந்து குறைஞ்சிடும். இவன் எல்லாமே வந்து 100% இருக்கிறது எல்லாமே 40% மாறிடும். 40% மாறும் பொழுது நம்ம கையில் 60% இருக்குது.
அப்போ நம்ம எப்போ வேணாலும் அதை நம்ம வந்து நம்முடைய சர்வண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் அதுக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.